வெல்கம் டு பவானிஸ் கிச்சன். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி ஸ்ரீலங்கன் ஸ்டைலான தேங்காய் ரொட்டியும் சீனி சம்பளும். இந்த தேங்காய் ரொட்டியை ஸ்ரீலங்காவில் ஒரு காலை உணவாகவோ இல்லை இரவு உணவாகவோ எடுத்துக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம். இந்த தேங்காய் ரொட்டியோட தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் இன்றைக்கி சீனி சம்பளும் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இந்த சீனி சம்பல் நிறைய ஃபுட்டுக்கு வந்து சூட் ஆகும், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டான ஒரு சாப்பாடு. இதை எப்படி பண்ணலாம் சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சீனி சம்பளை எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் தான் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடு எண்ணெதும் பட்டை 1.5 இன்ச் அளவு, ஏலக்காய் 2, கிராம்பு 3, இது மூணையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொரிஞ்சதும் கருவேப்பிலையையும் கட் பண்ண பச்சை மிளகாயையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சீனி சம்பல் பிரெட்டுக்கு, தேங்காய் ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு, கோகோனட் மில்க் ரைஸுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஏதாவது பன்னு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ஸ்ரீலங்காவில் சீனி சம்பல் பன்னுன்னு சொல்லியே விற்பாங்க, பேக்கரியில் கிடைக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா வதங்கினோன்னே வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் 3/4 வதங்கினதும் வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது விருப்பம் இல்லைனா இதை சேர்த்துக்க தேவையில்லை, சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், கலராக இருக்கணுன்றதுக்காக இந்த வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் 3 டீஸ்பூனும் வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த காரம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சீனி சம்பல் இனிப்பு, புளிப்பு, காரம் 3 டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இன்னும் வதங்கணும், வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளியை கரைச்சி ஊற்றுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் வந்து தண்ணி 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி நம்ம சேர்த்துக்கும் போது புளி வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளி பேஸ்ட் சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சொன்ன அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முதல் தடவையாக இந்த சீனி சம்பளை நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா நான் சொல்கிற அளவிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சீனி சம்பளோட டேஸ்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வெங்காயத்தில் புளியும் சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னே வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும். இந்த சீனி சம்பளோட நீங்கள் முட்டை கூட நீங்கள் அவிச்சிட்டு பிரெட்டில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி உங்களுக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி வரும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சீனி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ரொட்டி எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மைதா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலை நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். உப்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறமா இந்த ரொட்டியை தட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு மாவை தொட்டு பார்த்தா ட்ரையாக இருக்கணும். இந்த தேங்காய் ரொட்டியை ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, நீங்கள் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து பிசைஞ்சி கூட நீங்கள் சுட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து பிளெயினாக கூட நீங்கள் செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து செய்யும்போது நீங்கள் ஏதாவது ஒரு சைட் டிஷ் காரத்தோடு தான் நீங்கள் சாப்பிட முடியும். இதுவே நீங்கள் தேங்காய் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் ரொட்டி செய்யும்போது நீங்கள் காரத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி பட்டரோ இல்லை ஜாம் இதுகளோட கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 1.5 கப்பு மைதா பிசைகிறதுக்கு எனக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. ஒரு தடவை ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கிறாதீங்க. 1/2 கப் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் பார்த்து சேர்த்து கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கையால் ஒட்டாமல் வரணும். இப்போ இதுக்கு மேலே தேங்காயை தடவிக்கோங்க. தேங்காயை தடவி 2 உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் ரொட்டியை மாவு பிசைஞ்ச உடனேயே நம்ம சுட்டு சாப்பிட முடியும். சப்பாத்தி மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட தேவையில்லை. சப்பாத்தி கல்லை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காயை விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாவை வச்சு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக உருட்டக்கூடாது. அந்த மாதிரி தின்னாக நீங்கள் உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு அப்பளம் மாதிரி முறுமுறுன்னு உடைஞ்சி வர்ற மாதிரி இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இதே வந்து நீங்கள் ரொம்ப தடிப்பமாக போட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் சப்பாத்தியை விட கொஞ்சம் தடிப்பமாக நீங்கள் போடுங்க. இதை பாருங்கள், இந்த அளவு தடிப்பத்தில் இருக்கணும். நீங்கள் இந்த மாவை தேய்க்கும்போது எண்ணெய் தொட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க. மாவை தொட்டு தேய்க்காதீங்க. எண்ணெய் தொட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி லேசாக வெந்தோடனே நம்ம எடுத்துருவோம். ஆனால் இந்த தேங்காய் ரொட்டி நல்லா வேக விடணும். அங்கங்கே உங்களுக்கு ப்ரௌன் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த தேங்காய் ரொட்டியை சுட்டெடுத்துடலாம். அடுப்பில் தவாவை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. தவா சூடு என்னதும் இந்த ரொட்டியை போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பித்தோன்னே மற்ற பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. தேங்காய் ரொட்டியில் அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும். சப்பாத்தியை நம்ம இந்த மாதிரி நிறைய நேரம் வேக விட மாட்டோம், சீக்கிரமாகவே எடுத்துருவோம். ஆனால் தேங்காய் ரொட்டிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌனாக அங்கங்கே நல்லா வெந்து வந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா இந்த ரொட்டி சீக்கிரமாக வெந்துடும். லைட்டாக தடவினீங்கன்னா போதும், பரோட்டாக்கு மாதிரி ரொம்ப சேர்த்துறாதீங்க. கட்டாயம் எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சீக்கிரமாக வேகணும்னா நீங்கள் இந்த மாதிரி தடவிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு தேங்காய் ரொட்டி வெந்து வரணும். அப்போ தான் தேங்காய் ரொட்டி நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வெந்த உடனே தேங்காய் ரொட்டியை எடுத்துக்கோங்க. நம்மளோட தேங்காய் ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் ரொட்டியோட குழம்பு, சீனி சம்பல், சம்பல் இந்த மாதிரி எந்த சைட் டிஷ்ஷோடு நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட தேங்காய் ரொட்டியும் சீனி சம்பளும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.